அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காசு பணம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வீண் விரை ஆகி செலவு மேலே செலவு வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த செலவை தடுக்கிறதுக்காக ஒரு எளிய தாந்திரிக பரிகாரத்தை தான் இந்த பதிவின் மூலிமா நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். என்ன தான் நம்ம உழைச்சி பாடுபட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து தங்காதுங்க. ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வீண் வெறியங்கள், வீண் செலவுகள், அதாவது மருத்துவ செலவாக இருக்கலாம், இல்லை வண்டி வாகனம் வந்து பழுது பார்க்குற செலவாக இருக்கலாம், நம்ம எதிர்பார்க்காத விதத்தில் வரக்கூடிய செலவுகள் வந்து அதிகமாகிட்டே இருக்குங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவு வந்து அதிகமாக செய்வாங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வீண் விரயத்தில் தான் போய் நிற்குங்க. நமக்கு தேவை இருக்கிற செலவு என்ன, தேவையில்லாத செலவு என்ன அப்படின்னு நம்ம கணக்கு போட்டு நம்ம வாழ்ந்தாலே மாத கடைசியில் வந்து கையை கடிக்காம கையிருப்பு கொஞ்சம் பணமாக நிற்குங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சாதான் நம்மளோட சேவிங்ஸ் வந்து அதிகரிக்குங்க. மாதத்தோட தொடக்கத்தில் வந்து நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அந்த சமயத்தில் நோட் எடுத்து போன மாதம் நம்ம என்னென்ன செலவு செஞ்சோம், என்னென்ன வீண் வெறிய செலவு, என்னென்ன நமக்கு தேவையான செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டு பாருங்க. அதுலேயே உங்களுக்கு தெரியுங்க நம்ம என்னென்ன வீண் வெறிய செலவுகளை பண்ணியிருக்கோம், என்னென்ன நல்ல செலவு தேவையான செலவுகளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தேவையில்லாத அந்த வீண் வெறிய செலவுகளை எப்படி தடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே போதுங்க, உங்களுடைய வீண் வெறியங்கள் வந்து கட்டுக்குள் வருங்க. அதுக்காக ஒரு எளிய தாந்திரிக பரிகாரத்தையும் வந்து நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போ செய்யணும்னு கேட்டிங்கன்னா நேரம் காலம் எதுவுமே தேவையில்லைங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, ஏறு பொழுதில் மட்டும் செய்யுங்க, இறங்கு பொழுதில் செய்ய வேண்டாம். அதாவது காலையிலிருந்து மதியம் 12 மணிக்குள்ளே செய்யுங்க, மதியம் 12 மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்யாதீங்க. இது ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இதுக்காக நல்ல நாள் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொலாவணும் அப்படிங்கிற எந்த வித அவசியமே இல்லைங்க. இந்த பரிகாரத்தை வந்து எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்சள் கும்பு எடுத்துக்கோங்க, அது கூடையே வந்து ஒரே ஒரே கிராம்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா வந்து அந்த துணியில் வச்சு மூட்டை மாதிரி வெள்ளை நூல் போட்டு நல்லா கட்டிக்கோங்க. இதை கொண்டு போய் உங்கள் வீட்டில் உப்பு ஜாடி இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் உப்பு ஜாடி வச்சுருக்கலாம், இல்லை உப்பு பிளாஸ்டிக் டப்பா வச்சுருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பாத்திரத்தில் நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்கல்ல, அந்த பாத்திரத்தில் கொண்டு போய் இந்த முடிச்சு போட்டுருங்க. அவ்வளோதாங்க. இந்த முடிச்சு வந்து ஒரு மாதம் வரைக்குமே உங்கள் வீட்டு உப்பு பாத்திரத்தில் அப்படியே இருக்கட்டும்ங்க. அடுத்த மாதம் வந்து அந்த உப்பு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த துணியில் இருக்கக்கூடிய மஞ்சளையும் கிராம்பையும் வந்து நல்லா பொடி பண்ணிட்டு நீங்கள் தூபம் போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க. அந்த சாம்பிராணி புகையெல்லாம் போடுவீங்கல்ல, அது கூட இந்த பொடியும் சேர்த்து நீங்கள் போட்டுக்கலாங்க. உங்கள் வீட்டு உப்பு பாத்திரத்தில் இந்த இரண்டு பொருட்களுமே இருக்கிற வரைக்கும் உங்கள் வீட்டில் தேவையில்லாத வீண் விரயங்கள் வந்து ஆகாதுங்க. இதை வந்து நிறைய பேர் கண்கூட செஞ்சு பயன்பட்டுருக்கக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் தாங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வீண் விரயங்கள் ஆகாமல் தடுக்கிறதுக்கு இந்த பரிகாரம் ரொம்பவுமே உதவியாக இருக்குங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீண் விரயங்கள் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு எளிய தாந்திரிக பரிகாரத்தை வந்து இந்த பதிவின் மூலமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ வந்து அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பயனில்லாத ஒரு விஷயம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக அமையுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நித்யா. நன்றி, வணக்கம், வாழ்க வல்லமுடன்.